Hi friends, welcome to KHOF. இன்னைக்கு நம்ம சேனல்ல 90s-க்கு ஃபேவரட்டான மேஷ்மெல்லோ ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பா இல்லைனா ட்ரே எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். அதில் நெய் வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டும் சேர்த்து அந்த பாக்ஸில் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி நம்ம கேக் ட்ரேயெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த அது போல் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்டர் ஷீட் யூஸ் பண்ணல, அப்படியே டைரெக்டாக பாக்ஸ்லேயே வந்து மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது இருக்கிற ரெஸ்ட்டில் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்தாச்சு, இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. இந்த 1/2 டேபிளுக்கு பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துணுங்க. இந்த டம்ளர் மெஷர் பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கரெக்டாக உங்களுக்கு வந்து பிடிக்குது. பார்த்திங்கன்னா நான் அதிலே வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாகவே எடுத்து நம்ம ஊற்றி பார்க்கலாம், கரெக்டாக இருக்கும் அளவு. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-10 மினிட்ஸ் போல் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும்ங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, இது 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ண வச்சுக்கலாங்க. பேன் சூடானன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி பாகுபதம் வந்துடும். அதனால் அது போல் வேண்டாம், இல்லை ரொம்ப நேரம் கொதி விட்டுட்டுருக்கணும். 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. கேண்டியெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல நல்லா கெட்டியாக வர மாதிரி சர்க்கரை பாகு வந்து வேணும். அதனால் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. இண்டிபெண்டன்ட் டேக்கு என் பையனுக்கு ஸ்கூலில் போய் செலிப்ரேஷன் பண்ணுறக்காக ஸ்வீட் இல்லைன்னா கேண்டி ஏதாச்சும் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டான். சரி ஓகே, அவனுக்கு மேஷ்மெல்லோனா ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து ஃப்ளாக் கலரில் வேணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து ஃப்ளாக் கலர்லேயே வந்து மேஷ்மெல்லோ வந்து ரெடி பண்ண பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா பபுள் பபுளாக வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் நம்ம வந்து ஊற்றி பார்க்கலாம். நீங்கள் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க கெட்டியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. நம்மளுக்கு இன்னி வந்து அந்த பாகுபதம் ரெடி ஆகலை, இல்லைன்னா தண்ணியில் வந்து கைவிட்டு எடுத்து பாருங்கள். இன்னி நம்மளுக்கு கையில் எடுக்கிற பதமும் வரல, அதனால் இன்னி ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிட்டு வருது. பாகுபதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வருது, நல்லா திக்காகிட்டு வருதுங்க. நல்லா லிக்விட் மாதிரி இருந்துச்சுனா தண்ணியில் ஊற்றுட்டு நம்மளை கையில் எடுக்கவே முடியல. ஆனால் இப்போ பாருங்கள் ஸ்பேட்டல் அளவுக்கு தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாக தெரியுது. இதை வந்து மறுபடியும் நம்ம தண்ணியில் ஊற்றி செக் பண்ணலாங்க. 2-3 ட்ராப்ஸ் நமக்கு ஊற்றும் போதே பாருங்கள் நல்லா கெட்டியாக தான் தெரியுது. இதை வந்து கையில் எடுக்க முடியுது. இது மாதிரி கையில் எடுத்து நீங்கள் எந்த ஷேஃபில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷேஃபில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு அதிகமாகவும் நீங்கள் வந்து கொதிக்க விட்டுட்டிங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆயிருங்க மேலே, அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுறக்குள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல ஜெலட்டின் அதில் வந்து நம்ம சேர்த்துடலாங்க. ரொம்பவும் கொதியும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ ஒரு பீட்டர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் லைட்டாக அதோட ஆவி வந்து வரும் பாருங்கள். இந்த சர்க்கரை பாகோடு அது ஹீட்டாக இருக்கிறதுனால லைட்டாக அந்த சூடு தெரியுது பார்த்திங்களா. நம்ம கேக்குக்கெல்லாம் முட்டை பீட் பண்ணுவோம்ல, 1/4 பவுல் அளவுக்கு முட்டை சேர்த்துக்கிட்டால் அது வரும் 1/2 பவுலுக்கு அதிகமாக. அந்த மாதிரி 2 மடங்காக வந்து உங்களுக்கு வரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வரணும் பாருங்கள். நல்லா க்ரீமியாக கெட்டியாக எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்தா அப்படியே ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும், அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். பீட் பண்ணும்போதே 1 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில். இதை வந்து ஒரு சின்ன சின்ன பவுலில் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன், 2 பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க. 2 பவுலில் சேர்த்துட்டு 1-2 ட்ராப்ஸ் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நான் பீட் பண்ணும்போது சேர்த்துலாம், அதனால இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுட் கலர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து ஃப்ளாக் கலரில் வந்து ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்று, ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா அதே பவுலில் இருக்குது. சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஆரஞ்சும் க்ரீனும்.
ஓகே பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாக்ஸில் அந்த டப்பாவில் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஒரு டப்பாவில் நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் கலர் வந்து நடுவில் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 லேயர்ஸ் இல்லைனா 2 லேயர்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு சீக்கிரமாக வந்து நீங்கள் அந்த டப்பாவில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள் நம்ம ஆரஞ்சு கலர் கீழே செட் பண்ணியாச்சு, நடுவில் வந்து ஒயிட் கலர் செட் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே க்ரீன் கலர் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சக்கரை பவுடருக்கு பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து தூவி விட்டுருலாங்க. இது ஏன்னா ஒட்டாமல் வரக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. இது ஒரு 6 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாங்க. நான் ரெடி பண்ணுறக்குள்ளே என் பையனும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். சரி ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அவர் ரெடி பண்ணது எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் சூப்பராக பார்த்திங்கன்னா செட் ஆகி வந்திருக்கு. ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இதோட ஓரங்கள் வந்து எடுக்கிறதுக்கு கத்தியில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த சக்கரை பவுடர் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம், அதை வந்து இந்த மாதிரி தடவி விட்டுட்டு கத்தியை வச்சு லைட்டாக அந்த ஓரங்களை வந்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. மாதிரி ஓரங்களில் வந்து எடுத்து விட்டிங்கன்னா போதும், ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்து கமுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஸ் ஆகி வந்துடும். ஒரு பிளேட்டில் வச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. பிளேட்டில் வச்சு நம்ம எடுக்கும் போதே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். வாவ் சூப்பராக இருக்குது, ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீனு. இப்போ பார்த்திங்கன்னா என் பையன் பண்ணது பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அதே மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் அந்த கத்தியில் வந்து நம்ம வந்து அந்த சர்க்கரை பொடி கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். சூப்பராக பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆகி வந்திருக்கு. இதை வந்து நான் க்யூப் க்யூபாக வெட்டலைங்க, நான் வந்து கொஞ்சம் நீட் நீட்மாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் பையன் வந்து ஆசைப்பட்டு கேட்டான் நான் இப்படியே வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து க்யூபாக வெட்டிக்கோங்க. சூப்பராக பார்த்திங்கன்னா என் பையன் கேட்ட மாதிரியே வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதை வந்து பிச்சு பார்க்கலாம். ஓ அந்த ஜவ்வு மிட்டையெல்லாம் இழுத்தா வரும் பார்த்திங்களா, அதே போல் வருதுல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.